இருதய மகிழ்ச்சி உனக்கு சொந்தம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த புது வாழ்வு தேவனுடைய செய்தியை கேட்கிறவங்கள் யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் ஒரு சில வேத சத்தியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படி பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்திருக்கிறார். இன்றைக்கு மக்கள் பயத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட வேண்டும். ஏனென்று சொன்னால் தேவன் பயத்தின் கட்டுகளை அறுக்கிறவர். இன்றைக்கு மக்கள் ஒவ்வொரு பகுதியாக அவர்கள் வாழ்க்கையே பயம் சூழ்ந்திருக்கிறது. வாழ்க்கையில் பயம், சிந்தனையில் பயம், வீட்டுக்குள்ளே வாசம் செய்திருந்தால் பயம், வாகனத்தை ஓட்டும் பொழுது பயம். இப்படி மனிதனுடைய வாழ்க்கை முழுவதும் பயம் சூழ்ந்திருக்கிறது. ஆனால் ஆண்டவர் ஆண்டுடைய பிள்ளைகளை படைக்கும் பொழுது அவர்களை பலமுள்ள ஆண்டுடைய பிள்ளைகளாக அவர் படைத்தார். எல்லாவற்றையும் ஆளுகை செய்யும்படியான அதிகாரத்தை அவர் கொடுத்தார். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இரட்சிப்பை பெற்ற ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு கூட அவர் பலனையும் கிருபைகளையும் தைரியத்தையும் கொடுக்கிறவர்தான் நம்முடைய ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து. ஆனால் சாத்தான் மக்களுடைய சிந்தனையில் பல குழப்பத்தை கொடுத்து, குழப்பமான சூழ்நிலைகளை கொடுத்து, பயமுள்ள சிந்தனையை அவன் கொடுத்து மக்களை பயமுறுத்தி கொண்டிருக்கிறான். இந்த நாளில் சிந்தனையில் உண்டாகும் பயத்தையும் அதிலிருந்து விடுதலை பெற வேண்டிய வழியையும் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்க போகிறார். ஏனென்று சொன்னால் ஆண்டவருடைய பிள்ளைகள் பயத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டால்தான் நாம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அநேக விசுவாச மக்கள், தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை பார்க்கிலும் மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் அதிகமாக இருக்கிறது. ஆண்டவருக்கு கொடுக்கிற கனத்தை பார்க்கிலும் பொல்லாத பல சூழ்நிலைகளுக்கு மக்கள் கனத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தருக்கு பயந்து வாழ வேண்டிய அன்பு மக்கள், மகிழ்ச்சியாய் வாழ வேண்டிய ஆண்டுடைய பிள்ளைகள் இன்றைக்கு சாத்தானுடைய பயத்தின் கிரியையினால் கட்டப்பட்டு விடுதலை இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒருவேளை நீங்கள் சிந்தனையில் குழப்பத்தோடு வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் இந்த செய்தி உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஒரு வேத வசனத்தை வாசிப்போம். யோபுவின் புஸ்தகம் 3:25. நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் எனக்கு வந்தது. அருமையானவர்களே, யோபுவினுடைய வாழ்க்கையில் அவர் அறிக்கையிடுகிறதை நாம் பார்க்கிறோம். அவர் சொல்லுகிறார், நான் பயந்த ஒரு காரியம் எனக்கு நேரிட்டது, நான் எதை பார்த்து அஞ்சினேனோ, எது நடக்கக்கூடாது என்று நான் நினைத்தேனோ அதுதான் நடந்துவிட்டது. யோபுவினுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனிதன் இந்த யோபு. கிழக்கத்திய புத்திரரில் கனத்துக்குரிய ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனிதனாக இவர் இருந்தார். அது மட்டுமல்ல, இவர் ஒரு தேவ மனிதனாக அவர் வாழ்ந்தார். சாத்தானிடத்தில் தேவன் சாட்சி சொல்கிற அளவுக்கு இவருடைய பரிசுத்த வாழ்க்கையும் உத்தம வாழ்க்கையும் இருந்தது. ஆனால் யோபுவின் சிந்தனையில் ஒரு தடுமாற்றம் இருந்தது. அவருடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் விருந்து கொண்டாடி மகிழ்ச்சியாக இருப்பார்கள். அப்பொழுது அவன் அவர்களுக்காக பாவ நிவர்த்தி செய்வான். ஒவ்வொரு நாளும் அதிகாலை நேரத்தில் அவன் பிள்ளைகள் ஒருவேளை தவறு செய்திருப்பார்களா, ஒருவேளை பாவம் செய்திருப்பார்களா என்று சொல்லி பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற ஒரு தேவ மனிதனாக அவன் இருந்தான். இன்னைக்கு அநேக மக்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறது இல்லை, தனிப்பட்ட வாழ்க்கைக்காக ஜெபிப்பது இல்லை. ஆனால் ஒவ்வொரு நாளும் பிள்ளைகள் விருந்து முடித்து அவர்கள் வீடு திரும்பும் பொழுது ஒவ்வொரு நாள் அதிகாலை நேரத்தில் அவன் பாவ அறிக்கை செய்து பலிகளை செலுத்துகிறதை வேதத்தில் பார்க்கிறோம். மகிழ்ச்சியான வாழ்க்கையில் அவனுக்குள்ளே இருந்த பயம் என்னவென்று சொன்னால், எல்லா சொத்துக்களும் என்னை விட்டு கடந்து போய்விடுமா, எல்லாவற்றையும் நாம் இழந்து போய்விடுவோமா,
ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் ஒருவேளை ஆண்டவர் கைவிட்டு விடுவாரா என்ற ஒரு பயம் அவனுக்கு இருந்தது. அவன் சொல்லுகிறான், நான் எதை கண்டு பயந்தேனோ, எது இல்லை என்று நினைத்தேனோ, எது என்னை விட்டு போய்விடும் என்று நினைத்தேனோ அப்படியே நடந்து விட்டது என்பதை நாம் பார்க்கின்றோம். பயத்தின் விளைவு என்பது மிகவும் மோசமான பின்விளைவை ஏற்படுத்தும். தேவனுடைய பிள்ளைகளை அவன் என்ன பயந்திருப்பான், எல்லாமே என்னை விட்டு போய்விடுமோ, என்னுடைய ஆசீர்வாதம் அழிந்து போய்விடுமோ, என்னுடைய மேன்மையான ஆசீர்வாதங்கள் பறிக்கப்பட்டு போய்விடுமோ, அல்லது என் பிள்ளைகள் அழிந்து விடுவார்களோ, அல்லது என் பிள்ளைகள் எல்லாரும் சாத்தானால் அடிமைப்பட்டு விடுவார்களோ என்ற ஒரு பயம். இப்படி தான் இன்றைக்கு அநேக மக்கள் பயமுள்ள சிந்தனையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. அவர் சொல்கிறார், எல்லாவற்றையும் இழந்த பிறகு அவர் கர்த்தரை மறுதளிக்கவில்லை, கர்த்தரை விட்டு பின்வாங்கவில்லை, கர்த்தருடைய அன்புக்கு விரோதமாய் அவர் செய்தது கிடையாது. எல்லாம் இழந்த பிறகு கூட ஒரு வார்த்தை கூட தேவனை குறித்து குற்றம் சொல்லாத ஒரு உத்தம மனிதன் தேவ மனிதனாக இருக்கிற யோபு. ஆனால் இவனுக்குள்ள சிந்தனையில் ஒரு பிரச்சனை, ஏன் அவன் பயப்பட வேண்டும்? இப்படி தான் அநேக மக்கள் இல்லாத ஒன்றை, நடக்காத ஒன்றை நடந்துவிட்டது போல நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு அந்த பயமுள்ள சிந்தனை அநேக வாழ்க்கையை பாதிப்புக்குள்ளாக்கி இருக்கிறது. இல்லாத ஒன்று, நடக்காத ஒன்று, ஏன் அதை நாம் சிந்திக்க வேண்டும்? இதெல்லாமே மாயையான ஒரு பயம் நம்மை சூழ்ந்து கொள்ளுகிறதை நாம் பார்க்கின்றோம். பயமே மாயைதான். இன்னைக்கு அநேக மக்களுடைய வாழ்க்கையில் யோபுவை போல இல்லாத ஒன்றை நாம் சிந்தித்து கொண்டிருப்போம் என்று சொன்னால், இன்றைக்கு அந்த பயத்தை கர்த்தர் நம்மை விட்டு நீக்கப் போகிறார். பயத்திலிருந்து விடுதலையை ஆண்டவர் கொடுக்க போகிறார். கர்த்தர் கொடுத்த எவ்வளோ பெரிய பாதுகாப்பை அவர்களுக்கு கொடுத்தார், அதை சிந்திப்பதற்கு அவனுக்கு நம்பிக்கை இல்லாமல் போய்விட்டதோ என்னவோ தெரியாது. ஆனால் ஒவ்வொரு நாளும் அவர் தவறாய் நினைத்திருக்கிறான். ஏதோ ஒரு இழப்பு என் வீட்டை சூழ்ந்து கொள்ளப் போகிறது, ஏதோ ஒரு பிரச்சனை என்னை நெருங்கப் போகிறது என்றெல்லாம் அவன் பயந்திருக்கிறான். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அந்த பயத்தின் சிந்தனையிலிருந்து அவன் விடுதலையாக்கப்பட்டிருந்தால் ஒரு மேன்மையான ஆசீர்வாதங்களை அவன் பெற்றிருக்க முடியும். அவன் சொல்லுகிறான், வேதனையோடு நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்கு வந்தது என்று அவன் பரிதபிக்கிறதை நாம் பார்க்கின்றோம். பயத்தினுடைய வேதனை குறித்து 1 யோவான் 4:18 வாசிக்கலாம். அன்பிலே பயமில்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது வேதனை உள்ளது, பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. இங்கே பயம் வேதனை உள்ளது என்று வேதத்தில் பார்க்கிறோம். ஆனால் அன்பு பலம் உள்ளதாக இருக்கிறது. அன்பு தேவனுடைய ஒரு பூரணத்தை கொடுக்கிறதா இருக்கிறது. இன்றைக்கு எத்தனை பேர் பயத்தினால் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் மாயையான பயத்தின் தன்மைகளில் அடிமைப்பட்டிருப்பீர்கள் என்று சொன்னால், இல்லாத ஒன்றை இருப்பதாக சிந்தனை செய்து கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், நடக்காத ஒன்றை நடந்துவிட்டதாக சிந்தனை செய்து கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், இன்றைக்கு உங்கள் சிந்தனையை மாற்றிக்கொள்ளுங்கள். என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிக்கை செய்யுங்கள். மாயையான பயத்தின் சிந்தனை, வியாதி வந்துவிடுமோ என்ற ஒரு பயத்தின் சிந்தனை, இந்த வியாதியில் நான் மரித்து விடுவேனோ என்ற ஒரு பயத்தின் சிந்தனை, என் வாழ்வு அல்லது என் வாழ்க்கை தோல்வியில் முடிந்து விடுமோ என்ற ஒரு சிந்தனை, எனக்கு வேலை கிடைக்காமல் போய்விடுமோ என்ற ஒரு சிந்தனை, எதிர்காலம் எல்லாம் எனக்கு எதிர்காலமே இல்லையா என்ற ஒரு பயம், விபத்து நடந்து விடுமோ என்ற ஒரு பயம், எங்கு போனாலும் பயம். இந்த பயம் இருதயத்தில் தோன்றுகிறது, சிந்தனையை பாதிப்புகளாக்குகிறது. எத்தனை பிள்ளைகள் எனக்கு மனநிலை மருத்துவரிடத்தில் போய் பரிசோதனை செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அளவுக்கு
பயத்தின் கொடூரம் அதிகமாயிருக்கிறது. ஆனால் பயத்தை கொடுக்கிறவர் ஆண்டவர் அல்ல, பொல்லாத பிசாசு பயத்தை கொடுக்கிறான். வேதம் சொல்லுகிறது, நம்முடைய உள்ளங்களையும் சிந்தனையையும் அவன் ஆயுதமாய் பயன்படுத்தி கொண்டிருக்கிறான். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை தேவன் கரத்தில் பயன்படுத்துகிற ஆயுதமாய் தவிர்த்து பிசாசு அவன் நம்முடைய ஆயுதங்களை பயன்படுத்தி நம்மை அடிமைகளாய் மாற்றி கொண்டிருக்கிறான். தேவனுடைய பிள்ளைகளை, நீ எத்தனை பேர் என் வாழ்க்கையில் எதிர்காலமே இல்லை என்ற ஒரு பயம், இந்த பலவீனம் என்னை விட்டு நீங்குமா என்ற ஒரு பயம், வெளியில போகும் பொழுது விபத்து நடக்கும் ஆபத்து நடக்கும் என்ற ஒரு பயம். ஆண்டவர் சொல்லுகிறார், உன் மேலின் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன், உன் பாதம் கல்லில் இடராதபடி உன்னை நான் பாதுகாப்பேன். எவ்வளோ பெரிய வாக்குத்தத்தங்களை நீங்கள் எடுத்துக்கொண்டு சிந்தனை செய்து பாருங்கள். இந்த சிந்தனையில் இருக்கிற அசுத்தாவிகளை விரட்டுவதற்கு இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உங்களை நிச்சயமாய் தொடப்போகிறது. நடக்காத ஒன்றை நடந்து விட்டதாய் நினைக்க வேண்டாம், இல்லாத ஒன்றை இருக்கிறதாய் நினைக்க வேண்டாம். நீங்கள் ஒரு இமேஜ் செய்து பார்க்க வேண்டாம், அது ஒரு மாயை என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த அசுத்தாவின் கட்டுகளிலிருந்து இன்றைக்கு இயேசு உங்களை விடுதலை செய்ய போகிறார். 2 தீமோத்தேயுவின் நிருபம் 1:7 நாம் வாசிக்க கேட்போம். புத்தியுள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற இவ்வளவு பெரிய மகிமையான காரியம், தேவன் பயமுள்ள ஆவியை கொடுக்கவில்லை. அப்படி என்றால் பயம் எங்கே இருந்து வருகிறது? பயம் உலகத்தில் தள்ளப்பட்ட பிசாசின் கிரியையிலிருந்து வருகிறது. அவன் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளுக்கு தேவையில்லாத பயத்தை கொடுத்து கொண்டிருக்கிறான், தேவையில்லாத நெருக்கடியை கொடுத்து கொண்டிருக்கிறான், தேவையில்லாத குழப்பத்தை கொடுத்து கொண்டிருக்கிறான். வாகனத்தை வெளியிலே ஓட்டும் பொழுது அல்லது வெளியிலே உங்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் வெளியில் போயிட்டு வரும்பொழுது உங்களுக்குள் எண்ணங்கள், இந்த விபத்து நடந்து விடுமா, இந்த ஆக்சிடென்ட் நடக்குமா என்று சொல்லி பயத்தின் சிந்தனை உங்களுக்குள் ஏற்படுகிறது. ஆகையினால் அந்த பயத்தின் விளைவாக நாம் நிம்மதியான தூக்கத்தை இழக்கின்றோம், நிம்மதியான குடும்ப வாழ்வை இழக்கின்றோம், நிம்மதியான சமாதானத்தை சுக வாழ்வை இழக்கின்றோம். ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற பொக்கிஷம் என்ன தெரியுமா? பயமுள்ள ஆவியை கொடுக்கல, பலமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். ஆமென். பலமுள்ள அபிஷேகத்தை அவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அன்பும் தெளிந்த புத்தி உள்ள ஆவி, ஆவிகளை பகுத்தறிகிற தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் சிந்தனையில் ஏற்படுகிற பயத்திலிருந்து நாம் விடுவிக்கப்பட வேண்டும். அதே யோபு சொல்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், கடைசி நாட்களில் பூமியின் மேல் வந்து நிற்பார், அந்நிய கண்கள் அல்ல என் கண்கள் பார்க்கும் என்று சொல்லி பயத்தின் சிந்தனையில் கர்த்தரை அறிக்கை செய்கிறதை நாம் பார்க்கின்றோம். அவர் சரீரம் அழுகி கொண்டிருக்கிறது, அவருடைய சொத்துக்கள் எல்லாம் அழிந்து போய்விட்டது, அவருடைய உறவுகள் எல்லாம் பிரிந்து விட்டது, அவருடைய பிள்ளைகள் எல்லாம் அழிந்து விட்டார்கள். ஆனால் அவர் கர்த்தர் மேல் வைத்திருக்கிற அன்பும் விசுவாசமும் பிரிந்து போகவில்லை. யோபு பயந்தது உண்மைதான், ஆனால் உபத்திரவத்தில் யோபு கர்த்தரை இருக பற்றி கொண்டார். அவர் சொல்லுகிறார், என் கண்கள் என் மீட்பரை பார்க்கும். அந்த விசுவாசத்தை கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்க போகிறார். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் மீட்பர் இயேசு உன் அருகில் இருக்கிறார், உன் மீட்பர் இயேசு உன் வீட்டில் உலாவிக் கொண்டிருக்கிறார், உன் மீட்பர் இயேசு உன் பக்கத்தில் இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், தாய் தன் பாலகனை மறப்பாலோ, அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. அவர் சொல்லுகிறார், அந்த தேவன் உன் பக்கத்தில் இருக்கிறார், நீ ஏன் பயப்பட வேண்டும்? அருமையான தேவனுடைய மகனே, தேவனுடைய மகளே, வாலிப பிள்ளையே, ஏன் பயப்பட வேண்டும்? கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிறது பலமுள்ள அபிஷேகத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நாம் பயப்படுவதற்கு பிசாசின் பிள்ளைகள் அல்ல, தேவனின் பிள்ளைகள். அதே யோபு சொல்லுகிறார்,
நான் என் தேவனை நேரிலே பார்க்க வேண்டிய பாக்கியத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்தார். யோபு நேரடியாய் கர்த்தர் யோபோடு பேசுகிறார். யோபு குறித்த நண்பர்களுக்கு சாட்சி கொடுக்கிறார். அவன் ஜெபத்தை கேட்டு இரட்டிப்பான நன்மைகளை கர்த்தர் கொடுக்கிறார். ஏனென்றால் சிந்தனையில் ஏற்படுகிற தோல்வியை மேற்கொள்வதற்கு யோபு செய்த விசுவாச அறிக்கை கர்த்தருக்கு நன்றி சொன்னார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செய்தார். அது மட்டுமல்ல, என்னுடைய ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார், அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் வந்து நிற்பார். என் கண்கள் தான் பார்க்க போகிறது, இந்த மாம்சம் அழிந்து போனாலும் என் கண்களினால் என் ஆண்டவரை பார்ப்பேன். அந்த விசுவாச அறிக்கையை இன்றைக்கு நீ எடுத்துக்கொள். இன்றைக்கு ஆண்டவரை நோக்கிப்பா, ஆண்டவரே என் பயத்திலிருந்து என்னை விடுதலையாக்கும், என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறீர் ஆண்டவரே. நானும் யோபு அறிக்கிட்டது போல என் ஆண்டவர் இயேசு உயிரோடு இருக்கிறார், என்னுடைய பயத்தின் கட்டுகளை அவர் விடுதலையாக்குவார் என்று சொல்லி விசுவாசிப்பாய் என்று சொன்னால், ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்து உன் வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றியை கர்த்தர் கொடுக்க போகிறார். பலமுள்ள ஆவியானவர் உன் தலையின் மேல் இறங்குவதை நிச்சயமாய் நீ காணப்போகிறாய். தேவனுடைய பிள்ளைகளே, இரண்டாவது ஆபிரகாமுக்கு தோன்றிய பயமுள்ள சிந்தனை. ஆபிரகாமை தேவன் அழைத்தார், அவனை ஆசீர்வதித்தார், அவனை தொடர்ந்து நடத்தி கொண்டு வருகிறார். ஆனால் ஆபிரகாமுக்குள்ளே சாத்தான் ஒரு சிந்தனையை விதைத்து விட்டான். அவன் கர்த்தர் மேல் விசுவாசமாய் வாழ்ந்த ஒரு மனிதன், தேவனின் அழைப்பை கேட்டு அறியாத தேவனை தொடர்ந்து விசுவாசத்தோடு நடந்து கொண்டிருக்கிற மனிதன், தேவனின் சத்தத்தை கேட்டு தேவனை பின்பற்றின ஒரு தேவ மனிதன், விசுவாசிகளின் தகப்பன் என்று சொல்கிற அந்த ஆபிரகாமை கர்த்தர் அழைக்கும் பொழுது அவனை பார்த்து சொன்னார், நான் உன்னோடு கூட இருப்பேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை நான் சபிப்பேன் என்றெல்லாம் வாக்குத்தத்தத்தை கொடுத்து அவனை அழைக்கிறார். ஆனால் அவனுக்குள்ளே அவன் சிந்தனையில் ஏற்பட்ட பயம் என்ன? சாத்தான் எப்படி ஆபிரகாமின் சிந்தனையில் பயத்தை விதைத்து விட்டான்? இந்த வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகம புஸ்தகம் 12 அதிகாரம் 11 வசனம், 12 வசனம். அவன் எகிப்துக்கு சமீபமாய் வந்தபோது தன் மனைவி சாராளை பார்த்து, நீ பார்வைக்கு அழகுள்ள ஸ்திரீ என்கிறீரே, எகிப்தியில் உன்னை காணும்போதும் இவன் அவனுடைய மனைவி என்று சொல்லி என்னை கொண்டு போட்டு உன்னை உயிரோடு வைப்பார்கள். அருமையானவர்களே, இங்கே ஆபிரகாமுக்கு ஏற்பட்ட பயம், அவன் மனைவி பார்த்து சொல்கிறான், நீ ரொம்ப அழகுள்ள ஒரு ஸ்திரீ எனக்கு தெரியும். அபிரகாமின் மனைவி ஒரு அழகுள்ள மகள், அழகுள்ள சகோதரி, அழகுள்ள ஸ்திரீ. அவன் சொல்கிறான், நீ அழகுள்ள ஸ்திரீ என எனக்கு தெரியும், ஆனால் நான் போகிற தேசத்தில் எகிப்தியர் உன்னை உயிரோடு வைத்துவிட்டு என்னை கொலை செய்வார்கள் என்ற ஒரு பயமுள்ள சிந்தனை அபிரகாமுக்குள் வந்தது. இந்த சிந்தனை விதைத்தது யார்? அழைத்த தேவன் அல்ல, பொல்லாத சாத்தான் சிந்தனையில் இப்படிப்பட்ட விதைகளை விதைத்துக் கொண்டிருக்கிறான். இன்றைக்கு எத்தனை குடும்பங்களில் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் ஏற்படுகிறது. அவன் மனைவி பார்த்து சொல்கிறான், நாம் போகிற இடத்தில் எல்லாம் ஒரு காரியத்தை நாம் செய்வோம், நீ பார்க்கும் பொழுது ஆபிரகாமின் சகோதரன் என்று சொல்லி, நான் உன்னை சகோதரி என்று சொல்கிறேன், ஏனென்றால் நீ ரொம்ப அழகான ஸ்திரீயாய் இருக்கிறாய், நீ அழகான பெண்ணாய் இருக்கிறாய், ஆகையினால் உன்னை உயிரோடு வைத்து என்னை கொலை செய்வார்கள் என்ற பயம், என்னை கொன்று விடுவார்கள் என்ற ஒரு பயம். இன்னைக்கு இப்படிதான் அநேக மக்கள் பயந்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தரோ ஆபிரகாமோடு கூட இருந்தா. அருமையான தேவனுடைய மகனே, உன் குடும்பத்தில் கூட அழகின் நிமித்தமாக பயம் மட்டுமல்ல சந்தேகம் கூட குடும்பத்தில் நிரப்புகிறதை நாம் பார்க்கிறோம். சிந்தனையில் தோன்றுகிற இந்த பயமும் சந்தேகமும் குடும்பத்தில் பிளவுகளை ஏற்படுத்துகிறது, குடும்பத்தில் பிரிவுகளை ஏற்படுத்துகிறது. அழைத்த தேவன் ஜீவன் உள்ளவர், ஆனால் ஆபிரகாம் மாயான பொய்யான காரியத்தை அவன் நம்பினான். அது நிமித்தம் பொய்யை பேசுவதற்கு அவன் ஏவப்பட்டான், அவன் பொய் சொல்வதற்கு ஏவப்பட்டான். ஆனாலும் கர்த்தர் அவனை கைவிடவே இல்லை. இன்னைக்கு எத்தனை குடும்பங்கள் இல்லை,
குடும்ப உறவுகளில் பயம் இருக்கிறது. என் மனைவி என்னை உண்மையாக அன்பு செலுத்த முடியுமா? என் மனைவி ரொம்ப அழகாக இருக்கிறாங்க, அவர்களைப் போல நான் இல்லை என்ற ஒரு தாழ்வு மனப்பான்மையும் பயமும் கலந்த ஒரு குடும்ப வாழ்வு தான் இன்றைக்கு அநேக வாழ்வில் இருக்கிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிறதே உன்னுடைய மகனே, உன்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் இப்பொழுது அந்த பயத்தை எடுத்து போட வல்லமை நிறைந்தவர். தேவன் உனக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பத்தை கொடுத்திருக்கிறார், நல்ல மனைவியை நல்ல கணவனை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார், நல்ல பிள்ளைகளை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார், இன்னும் நல்ல பிள்ளைகளை உங்களுக்கு கொடுப்பதற்கு அவர் அற்புதமான தேவனாய் இருக்கிறார். உங்களுக்கு பயம் வேண்டாம், சந்தேகம் வேண்டாம், கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அவர் உன்னையும் உன் குடும்பத்தையும் பாதுகாத்து வழிநடத்த வல்லமை நிறைந்தவராயிருக்கிறார். ஆமென். இன்னொரு அற்புதமான வேத வசனத்தை நாம் வாசிக்கலாம், நீதிமொழிகள் 14:22. தீமையை யோசிக்கிறவர்கள் நன்மையை யோசிக்கிறவர்களுக்கு இங்கே யார் தவறி விழுவார்கள், யார் இடறி விழுவார்கள், யார் தள்ளப்படுவார்கள், யார் தேவனுடைய ஆசீர்வாதங்களை விட்டு விலகி போய்விடுவார்கள்? ரெண்டே விஷயம்தான், தீமையை யோசிக்கிறவர்கள் இடறி போவார்கள், தீமையை யோசிக்கிறவர்கள் பயந்து போவார்கள், தீமையை யோசிக்கிறவர்களுக்கு தோல்விகள் உண்டு. ஆனால் வேதம் சொல்கிறது, நன்மையை யோசிக்கிறவர்களுக்கோ கிருபையும் சத்தியமும் உண்டு. அருமையானவர்களே, நீ எதை யோசித்துக் கொண்டிருக்கிறாய்? உன் சிந்தனையில் தீமையான யோசனை இருக்கிறதா? பயத்தின் சிந்தனையோடு நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? ஐயா, நான் தனிமையில் இருக்கும் பொழுது பயம், நான் என்ன செய்வேன் எனக்கு தெரியல, யாரிடத்தில் இதை சொல்வேன் என்று எனக்கு தெரியல என்னை யோசித்து கொண்டிருக்கலாம். உனக்கு ஒரு நற்செய்தியை நான் சொல்லுகிறேன், நீ தீமையை யோசிக்காதே, மாயை யோசிக்காதே, நடந்து போன சம்பவத்தை யோசிக்காதே, இல்லாத ஒன்றை யோசிக்காதே, அருள்நாதர் இயேசுவை நினைத்து பார். தேவனுடைய மகளே, அந்த இயேசு எங்கும் போகவில்லை, அவர் உன்னோடு கூட இருக்கிறார். இந்த வேளையில் இயேசுவை கூப்பிட்டு பார், ஆண்டவரே நீர் என்னுடைய வாழ்க்கையில் கடந்து பாரும் ஆண்டவரே, தீமையான சிந்தனையிலிருந்து எனக்கு விடுதலை தாரும் ஆண்டவரே, நான் நன்மை யோசிக்க கிருபை தாரும் ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் நன்மையை சிந்திக்கிற தேவ பிள்ளைகளாய் மாற வேண்டும். நன்மையை யோசிக்கும் பொழுதுதான், நல்ல எண்ணங்கள் உங்களுக்குள் உண்டாகும் பொழுதுதான், எல்லாவற்றையும் நல்லதாய் பார்க்கும் பொழுதுதான் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் கிருபையும் சத்தியத்தையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். சங்கீதம் 23:6 என் ஜீவனுள்ள நாள் எல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். உனக்கு எது வேண்டும்? வாழ்நாளெல்லாம் துக்கத்தோடு வாழப்போகிறாயா? வாழ்நாளெல்லாம் பயத்தோடு வாழப்போகிறாயா? வாழ்நாளெல்லாம் மனக்கசப்போடு வாழப்போகிறாயா? அல்லது நல்லது யோசித்து தேவனின் கிருபையை சார்ந்து கொள்ளப் போகிறாயா? நீ உயிருள்ள நாளெல்லாம் உங்களை ஒன்று பின்தொடர வேண்டும், நன்மையும் கிருபையும் மட்டுமே உங்களை தொடர வேண்டும். நீங்கள் யாரை பின்தொடர வேண்டும்? அருள்நாதர் இயேசுவை நீங்கள் பின்தொடர வேண்டும். ஹல்லேலூயா! இதுதான் ஒரு நல்ல விசுவாச வாழ்க்கையின் வளர்ச்சியாய் இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, உன்னை தொடர்ந்து கொண்டிருக்கிற தீமைகளையும், உன்னை தொடர்ந்து கொண்டிருக்கிற பொல்லாத சிந்தனைகளையும், உன்னை தொடர்ந்து கொண்டிருக்கிற பயத்தின் நுகத்தடிகளையும், உன்னை தொடர்ந்து கொண்டிருக்கிற பயத்தின் கிரியையிலிருந்து விடுதலையாக்கப்படுவதற்கு ஒரே வழி வேதம். உனக்கு பதிலாக இருக்கிறது இயேசுவே, உன்னுடைய வாழ்க்கையின் பதிலாக இருக்கிறார். எடுத்தவர்கள் வாசிப்போம், சங்கீதங்களின் புஸ்தகம் 119:113 வாசியுங்கள். வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து உமது வேதத்தில் பிரியப்படுகிறேன். இந்த வேத வசனத்தை நீங்கள் திறந்து உங்கள் வீடுகளில் தினமும் வாசித்து பாருங்கள். வேதம் உங்கள் வீடுகளில் திறக்கப்பட்ட புத்தகமாக இருக்கட்டும். இந்த வீண் சிந்தனையிலிருந்து விடுதலை ஆவதற்கு ஒரே வழி, பரிசுத்த வேதத்தை வாசித்து பாருங்கள். இந்த சத்திய வேதம் உங்களை நீதியின் பாதையில் நடத்தும். விசுவாச மக்களே, உங்களுக்கு தெரியுமா,
இந்த சத்திய வேதத்தை எவ்வளவு வல்லமை இருக்கிறது. நன்மையானவைகளையும் நல்லதையும் நீ சிந்தித்து பார் தேவனுடைய பிள்ளைகளே. இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பாடுகளையும் அவருடைய இரத்தத்தையும் சிந்தித்து பார். உனக்காய் பட்ட பாடுகள் எவ்வளவு! உனக்காய் இயேசு அடிக்கப்பட்டார், உனக்காய் கல்வாரி சிலுவையில் இரத்தம் சிந்தினார். இப்பொழுது கூட உன் வாழ்வில் மிகப்பெரிய மாற்றத்தை கர்த்தர் கொண்டு வரப்போகிறார். உன் சிந்தனையில் இயேசுவின் இரத்தத்தை நினைத்துக்கொள், உன் சிந்தனையில் இயேசுவின் சிலுவை பாடுகளை நினைத்துக்கொள். அருள்நாதர் இயேசு இப்பொழுது வந்து உன்னை ஆசீர்வதிக்க வல்லமை நிறைந்தவராய் இருக்கிறார். யோவான் 17:17 மோசேயின் மூலமாக நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது, ஆனால் கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. அந்த கிருபை உன் நடுவில் இறங்கி வரப்போகிறது. தேவனுடைய அபிஷேகம் உன்மேல் இறங்கி வரப்போகிறது. தேவனுடைய வல்லமை உங்கள் மேல் இறங்கி வரப்போகிறது. ஆண்டவருடைய அன்பை சார்ந்து கொள்வாய் என்று சொன்னால் இப்பொழுதே பயத்தின் ஆவியிலிருந்து விடுதலை உண்டு. பயத்தின் எண்ணங்கள் உன்னை விட்டு வெளியேறப்போகிறது. யோபுவை கர்த்தர் ஆசீர்வதித்தார், ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதித்தார், விசுவாச மார்க்கத்தாராயிருக்கிற உங்களையும் என்னையும் கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். இப்பொழுதே நன்மையும் கிருபையும் என்னை தொடர்ந்து கொள்ளும் என்று செபி. தீமையான யோசனை என்னை விட்டு வெளியேறுவதாக என்று ஜெபித்து பார். அருள்நாதர் இயேசு உன் வாழ்க்கையில வந்து உன்னை ஆசீர்வதித்து உன்னை மேன்மைப்படுத்துவார். நன்மையும் கிருபையும் உன்னை தொடர்ந்து வரும். உன்னை பலப்படுத்துகிற பரிசுத்த ஆவியானவர் உன்னோடு எப்போது இருந்து உன்னை வழி நடத்துவாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பரிசுத்தமுள்ள பிதாவே, இயேசுவின் நாமத்தில் இந்த செய்தியை கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளுக்கு நான் ஜெபிக்கிறேன். பயத்தின் நுகத்தடிகளை கர்த்தர் மாற்றுவீராக. நசரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பயத்தின் சிந்தனை அந்த குடும்பத்தை வெளியேறுவதாக என்று இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறேன். இயேசுவின் நாமத்தினாலே குழப்பத்தின் ஆவியே இந்த குடும்பத்தை வேதனைப்படுத்தாதே, வெளியேறு என்று இப்பொழுது நான் ஜெபிக்கிறேன். விடுதலை கொடுக்கும் பரிசுத்தாவின் அபிஷேகம் அவர்கள் மீது இறங்குவதாக. மரணத்தை வென்றவர், சத்துருவின் கிரியைகளை வென்றவர், பொல்லாத சாத்தானின் அதிகாரங்களை பறித்து கொண்டவர். இயேசுவின் நாமத்தினாலே அந்த தேவனுடைய வல்லமையை தம்முடைய பிள்ளைகள் மீது அனுப்பும் கர்த்தாவே. இயேசுவின் இரத்தத்தின் வல்லமை இப்பொழுது அவருடைய சரீரத்தில் இறங்குவதாக. நன்மையை யோசிக்கட்டும், நல்லதை யோசிக்கட்டும், தீமையான காரியங்களை தூக்கி எறியட்டும். பரிசுத்த வேதத்தை திறக்கும் பொழுது வேதத்தை மூலமாய் அவர்களோடு பேசுவீராக. இன்று அவர்கள் ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். அவர்கள் தத்தளிப்பை மாற்றுவீராக, அவருடைய பயத்தை மாற்றுவீராக, அவர்களுக்குள் காணப்படுகிற குழப்பத்தை மாற்றுவீராக. அவர்களுக்குள்ளே உம்முடைய வல்லமையை அனுப்பும் கர்த்தாவே. இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமை தம்முடைய பிள்ளைகளுக்குள் இருக்கிற எல்லா பயத்தின் சிந்தனையிலிருந்து விடுதலை கொடுத்து ஆசீர்வதியும் ஆண்டவரே. தேவன் பலமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறீர், அன்புள்ள ஆவியை கொடுத்திருக்கிறீர், தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறீர். அந்த ஆவியானவர் உம்முடைய பலத்தால் நிரப்புவீராக, உம்முடைய அன்பினால் நிரப்புவீராக, தெளிந்த புத்தியினால் நிரப்புவீராக. அவர்கள் வாழ்நாள் எல்லாம் மகிழ்ச்சியாய் வாழும்படி கர்த்தர் உதவி செய்வீராக. பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தில் இந்த செய்தியை கேட்கிற தம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொன்னால் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். எங்களுடைய செல் நம்பரும் இமெயில் நம்பரும் ஸ்க்ரீனில் வந்து கொண்டிருக்கும். நிச்சயமாகவே உங்களுடைய பதிலை நாங்கள் ஆவுடன் எதிர்பார்க்கிறோம். உங்களுடைய ஜப தேவைகள் எதுவாக இருந்தாலும் அதை நீங்கள் எங்களுக்கு தெரிவியுங்கள். தொடர்ந்து உங்களுக்காக தினமும் உபவாச ஜபத்திலும் மன்றாட்டு ஜபத்திலும் நானும் என்னுடைய குடும்பமும் என்னுடைய சபை மக்களும் உங்களுக்காய் ஜெபிக்க காத்து கொண்டிருக்கிறோம். கர்த்தரின் ஆசீர்வாதம் உங்களோடு என்றென்றும் இருப்பதாக. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நித்திய மகிழ்ச்சி உனக்கு சொந்தம்.